ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் PS5ல இருக்கிற எல்லாமே கன்சோல், இன்க்ளூடிங் கன்சோல் அண்ட் டிஜிட்டலாக இருக்கட்டும், டிஸ்க் டிஜிட்டலாக இருக்கட்டும், ஸோ அண்ட் ஆக்சசரிஸ் ஆல்சோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பெண்டிங் இருக்கிற ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PlayStation 5 டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர் சார்ஜிங் டாக் ஸ்டேஷன். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டியூல் சென்ஸ் சார்ஜிங் டாக் ஸ்டேஷனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு கண்ட்ரோலர் எப்படி சார்ஜ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு கண்ட்ரோலர் இருக்கு, ரெண்டுத்துக்கும் எப்படி சார்ஜ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, செமையா இருக்கு. ஓபன் எடுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு, ஸோ இதுக்குள்ள எதுவும் கிடையாது, வெயிட்டாக தான் இருக்கு. சார்ஜிங் 2 கண்ட்ரோலர்ஸ். ஓகே, ஸோ மேனுவல் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் சோனிங் தான் போட்டிருக்கு. ஓகே, அண்ட் கேபிள் ஒன்று இருக்கு. ஸோ இது வேற கண்ட்ரியோடது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட யூனிவர்சல் பிளக் இருந்தால் மாட்டிக்கலாம், அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதில் கனெக்ட் ஆகிற இந்தியன் பிளக் வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ PSP கன்சோலோட ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இந்த ஒயர் இருக்கு. அண்ட் அடுத்ததா இது ஒரு மட்டும்தான் இருக்காரு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 3 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கு, வா சூப்பராக இருக்குப்பா, சரியா இருக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் இது, ஐ மீன் 5 வோல்ட் வந்து கனெக்ஷன்ஸ்க்கு இங்கே இருக்கு பிளக்கு. அதான் நீட்டாக இருக்கு. சைடு டாப் இதுதான் டாப் வியூ. ஸோ கவர்லாம் இருந்துருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கு, அவ்வளோதான், சிம்பிளாக இவ்வளோதான். எப்படி பார்த்தீங்கன்னா PlayStation அந்த மாடல்லேயே கொடுத்துருக்காங்க. PlayStation எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஐ மீன் நிற்க வச்சோம்னா வேர்டிக்கலாக நிற்க வச்சுனா ஒரு பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே தானே பவர் கேபிள் கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் சைடு தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டம் சைடு இருக்குது, இந்த 4 பின் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் அந்த 4 பின்னை வந்து யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ இப்படி தானே வரும். ஓகே, கரெக்ட், இப்படி தான், அவ்வளோதான். இப்படி வச்சுட்டா போதும் போல இருக்குது. இன்னொன்று இருக்குது, அவ்வளோதான், ரெண்டு வச்சாச்சு. வேணும்போது எடுத்துக்கலாம், இன்னும் அப்படியே ப்ளக் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, வச்சோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம சிம்பிளாக மேலே இப்படி வச்சா போதும், அவ்வளோதான், கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ இதையும் வைக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு பால்ஸ் வந்து லாக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அவ்வளோதான், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ வச்சோன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மேக்னெட்டிக் சம்திங் இருக்குது, ஜஸ்ட் மேக்னெட்டிக் புல் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரெண்டும் வச்சாச்சு. இப்போது இவங்களை சார்ஜ் பண்ணி பார்த்துருவோமா எப்படி சார்ஜ் ஆகிறாங்கன்ட்டு. ஸோ பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை ப்ளக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இவருங்க நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ பேக் சைடில், ஸோ இங்கே இருக்குது, அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு, சிம்பிள். ஓகே, இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கண்ட்ரோலர் எடுத்து சார்ஜ் ஆகணும், கரெக்டாக உட்காரல, யா இப்போ தான் கரெக்டாக உட்காந்துருக்கு, சூப்பர்.
ஸோ சார்ஜிங் ஆயிட்டுருக்கு, கிளியராக தெரியுது இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆயிட்டுருக்கு. சூப்பர். சரி, இன்னொரு கண்ட்ரோலரையும் வைப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டாவது வச்சாச்சு, சூப்பர். ரெண்டுமே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் ஏறுதுன்னு பார்க்கலாம், மீன் எவ்வளோ குயிக்காக ஏறுதுன்னு பார்ப்போம். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமாக சார்ஜ் பண்ண தேவையில்லை இனிமேல். ஜஸ்ட் இதை வந்து எடுத்தோமா விளையாடணுமா திருப்பி வச்சோமான் இருக்கும். விளையாடும் போது அப்படியே ரெண்டுத்தையும் எடுத்து வேணா விளையாட வேண்டியது தான். விளையாடிட்டு அதே மாதிரி ரெண்டுத்தையும் வச்சிட வேண்டியது தான். ஒரு சவுண்டு வந்து பாருங்கள், கிளிக்குன்னு கேட்கும், கிளிக்குன்னு இதில் கேட்டுச்சு. ஸோ ஜஸ்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் பண்ணும்போது நல்லாயிருக்கு, இந்த கலரே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS5 கன்சோல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாருங்களேன், PS5 கன்சோல் மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. PS5 கன்சோல் மாதிரி இருக்குது, பட் PS5 கன்சோல் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.